உங்களுடைய கண்களை ஜாக்கிரதைப்படுத்திக்கொள். இன்னைக்கு பாவத்துல விழுகிறது வாலிபர்களும் வாலிப தங்கச்சிமாரும் விழுகிறதுடைய முதல் காரணமே கண்கள் தான். அது ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆரம்ப நாட்கள் நான் செய்த ஜபம் என்ன தெரியுங்களா? கண்களுக்காக நான் ஜபம் பண்ணுவேன். காலையில எந்திரிச்ச உடனே சாமி இந்த கண்களுடைய சமூகத்தை நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன், இந்த கண்களுக்கு ஒரு காவல் வையும், உமக்கு இஷ்டமில்லாத எதையும் இந்த பார்க்க கூடாது, என் கைகளை பிரதிஷ்டை செய்யறேன், அசிங்கமான காரியத்தை இந்த கைகளில் செய்யக்கூடாது சுவாமி, இந்த கைகளுக்கு நீர் காவலாயிரும், இந்த காலையில் உங்களுக்கு முன்பதாக நான் பிரதிஷ்டை செய்யறேன், உமக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லி ஜபம் பண்ணிட்டு இருப்பாடு. ராத்திரி வந்த உடனே அதையும் நான் ரிப்பீட் பண்ணுவேன், கர்த்தாவே காலையில இந்த கண்ணுக்காக ஜபம் பண்ண இல்லையா, ரொம்ப நன்றி கர்த்தாவே, இந்த கண்ணை நீ காப்பாத்தினர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், பாவம் செய்யாம நீ பாத்துக்கிட்டே, கைகளுக்காக நான் ஜபம் பண்ணேன், ரொம்ப நன்றி சுவாமி, இந்த கைகளை நீ பாதுகாத்துக் கொண்டே, ரொம்ப சந்தோஷம், ஆனா கர்த்தாவே இந்த கால்களில தான் ஒரு சின்ன தவறு நடந்துச்சு, தயவுசெய்து மன்னிச்சிரும் சுவாமி, அந்த இடத்துல சோதனை இருக்குதுன்னு தெரிஞ்சு கூட நான் அந்த இடத்துக்கு நான் போனேனே, தயவுசெய்து நான் மன்னிச்சிரும், இனிமே நான் போக மாட்டேன், அன்னைக்கு ராத்திரியே தீர்மானம் பண்ணிடணும், அன்னைக்கு ராத்திரியே கன்ஃபர்ஸ் பண்ணிடணும், இல்ல அடுத்த வாரம் ஒரு ஜப கூட்டம் இருக்குது அப்ப நான் அழுது எழுது ஜபம் பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது, என்னைக்கு நம்ம உள்ளத்துல ஒரு உணர்வு ஏற்படுதோ அன்னைக்கே அழுதுட்டீங்கன்னா நல்லது, அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டாதான் நல்லது, அந்த உணர்வுகள் நம்ம விட்டு போனதுக்கு அப்புறம் நீ என்ன தீர்மானம் பண்ணாலும் அது உங்களை சரிப்படுத்த முடியாது, அப்புறம் அதுவே உங்களை ஊறிடும், திரும்ப பாவத்தை செய்யறதுக்கு அதுவே உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும், எப்போ குற்ற உணர்வு ஏற்படுதோ அன்னைக்கே கன்ஃபஸ் பண்ணிடணும், பிசாசு வஞ்சிக்கிற ஆவி. அருமையான தம்பி தங்கச்சி, தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம், வாழ்க்கையில நீ பரிசுத்தமா வாழணும்னு எவ்வளவோ நீ ஆசைப்பட்ட இல்லை, உன்னால வாழ முடியல, அசிங்கமான எண்ணங்கள் உங்களுடைய உள்ளத்துல உண்டாக கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு நீ படுக்கிற, எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க, நீ கூட கண்ணை மூடிட்ட, ஆனா உன்னுடைய நினைவுகள் உன்னுடைய சிந்தைகள் எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்குது தெரியுமா? ஆமாண்டவரே, கெட்ட கெட்ட சொப்பனங்கள் என்னை மேற்கொள்ளுகிறது, அசிங்கமான காரியத்தை நான் ரொம்ப கற்பனை பண்றேன் சுவாமி, என் கை கூட அசிங்கமான கைகள், என் சக்தியை நானே இழந்து போகிறேன், எனக்கு நிம்மதி இல்லை சுவாமி, இன்றைக்கு நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரமாட்டீரா? அந்த வாலிபன் துக்கத்தோடு போயிட்டான், ஆனா நான் அப்படி போக விரும்பல, சந்தோஷமா திரும்பி போகணும்னு ஆசைப்படுறேன், தானியில கூப்பிட்ட மாதிரி என்னை கூப்பிடணும் கர்த்தாவே, தாவீத கூப்பிட்ட மாதிரி என்னை கூப்பிடணும், தங்கச்சி உனக்கு அந்த ஆசை இல்லையா, தம்பி உனக்கு அந்த ஆசை இல்லையா, உங்க வீட்டில் எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்க இல்ல, காரணம் என்ன, உன்னுடைய ஜீவியம் சரியில்லைப்பா, நீ அப்பா அம்மாவுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன்ற, பெரியவங்களுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன்ற, யார் சொன்னாலும் கீழ்ப்படுறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லை, இஷ்டம் போல போகணும்னு ஆசைப்படுறேன், அதனால தான் உனக்கு சமாதானமே இல்லை, எந்த சூழ்நிலையிலும் உனக்கு ஏமாற்றம் வேதனை இல்லையா, இன்னைக்கு நீ தீர்மானம் பண்ணு, எல்லாரும் கண்களை மூடி ஜபிக்கலாமா? எல்லாருமே ஜபிக்கலாமே, நான் மாத்திரம் ஜபிக்க கூடாது, நீங்களும் ஜபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜபிக்கலாம் இல்ல, ஆமா யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ, படிப்பு காரியம், குடும்ப காரியம், வாழ்க்கை காரியம், என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க கேட்கலாம், இப்போ இது ஜபிக்கிற நேரம், நானும் உங்களுக்காக ஜபம் பண்ண போறேன், ஜபம் பண்ணிட்டே இருங்க, எல்லாம் ஜபம் பண்ணிட்டு இருங்க, நிக்காதீங்க, ஆண்டவரோடு கூட ஜபம் பண்ணுங்க, கர்த்தாவே என்னை மன்னியும் இயேசு சுவாமி, என்னை மன்னியும், நான் பாவி கர்த்தாவே, பாவியும் நான் கேடுகட்ட பாவி கர்த்தாவே, என்னுடைய கண்கள் சரியில்லை சுவாமி, என்னுடைய கால்கள் சரியில்லை, என்னுடைய தவறான ஜீவித்தனால என்னுடைய அப்பா அம்மா மனசு ரொம்ப வேதனையா இருந்திருக்குது, என்னை மன்னியும், என்னை தயவுசெய்து மன்னித்தரணும் என்று சொல்லி நீ ஜபிக்க மாட்டியா? இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கிரியை செய்வார், கர்த்தர் உன்னோடு கூட பேசிட்டு இருக்கிறாரே, இதோ இருதயத்தின் வாசலை தட்டி கொண்டே இருக்கிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள வருவேன், திறந்தாதான் வரேன்றாரு, உன் இருதயத்த கதவை உடைச்சிட்டு உள்ள வரத்துக்கு இஷ்டம் இல்லை, அவரால் முடியும், ஆனா நீ பர்மிஷன் கொடுத்தாதான் உள்ள வரேன்றாரு, நீ உத்தரவு கொடுத்தா உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறும், உன் வாழ்க்கையில ஏமாற்றம் இருக்காது, உங்க குடும்பத்துல உங்களுக்கு நல்ல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உங்க அப்பாவை குறிச்சு நீ வேதனை படியா, உங்க குடும்பத்தை குறிச்சு நீ வேதனை படியா, முதலாவது உள்ளே சிறுப்படுத்திக்கும், உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வேதவசனம் அதான் சொல்லுது, முதலாவது நீரை ரட்சிக்கப்படும், அப்பொழுது உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்குது, முதலாவது இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க, நீ முதல்ல விசுவாசி, நீ முதல்ல ரட்சிக்கப்படு, அதுக்கப்புறம் பாரு எல்லா காரியத்தையும் தேவன் செய்வார், தட்டிக்கிட்டே இருக்கிறார் இருதயத்தை, நீ என்ன செய்ய போற, தட்டி தட்டியே நிற்கிறார், ஓ பாவி கதவை தீர தட்டி தட்டியே நிற்கிறார், கேட்கவில்லையோ தட்டி தட்டியே நிற்கிறார், கேட்கவில்லையோ
தட்டி தட்டியே நிற்கிறார் தாமதம் என்ன தட்டி தட்டியே நிற்கிறார் தாமதம் என்ன தட்டி தட்டியே நிற்கிறார் ஓ ஓ பாவி கதவை தீர தட்டி தட்டியே நிற்கிறார் இயேசு கிறிஸ்து தட்டி தட்டியே நிற்கிறார் இயேசு கிறிஸ்து தட்டி தட்டியே நிற்கிறார் ஓ பாவி கதவை தீர தட்டி தட்டியே நிற்கிறார் ஆண்டவராகிய இயேசு தட்டிக்கொண்டே நிற்கிறார் எவ்வளவு நாளைக்கு நீ கதவுகளை அடைப்பாய் எவ்வளவு நாளைக்கு உன் இஷ்டம் போல நீ ஜீவிப்பாய் வேண்டாம் இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராய் உன் தன்னுடைய கரங்களை நீட்டி உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராய் இங்க பக்கத்துல நின்று கொண்டே இருக்கிறார் அருமையான மகளே மகனே நீ செய்த பாவத்தினாலதான் இன்றைக்கு நீ வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் பெற்றோர்களுக்கு விரோதமாய் ரகசியமான தொடர்பு கொண்டிருந்தாய் அல்லவா அதனால தான் இன்னைக்கு நீ தேவனோடு பேசக்கூட உனக்கு முடியவில்லை ஆண்டவரே என்னை மன்னியும் நான் ஒரு குற்றவாளி என்னை மன்னிக்க மாட்டேரா நான் சந்தோஷமா திரும்பி போக ஆசைப்படுகிறேன் என் வாழ்க்கை மாறட்டும் என் ஜீவியம் மாறட்டும் இன்று முதல் என் ஆத்மா சரீரம் ஆவி எல்லாவற்றையும் உனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் ராஜா தேவா என்று சொல்லி யார் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் எழுந்து நின்றால் உங்களுக்காக விசேஷித்த ஜபத்தை நான் இப்பொழுது செய்ய போகிறேன் புது பலனும் புது சக்தியும் தேவன் உனக்கு தருவார் நீ வாழ்க்கை முழுவதுமே பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் உனக்கு ஒரு பலத்தையும் உனக்கு தரப்போகிறார் தேங்க்யூ ஃபாதர் யார் தீர்மானம் எடுத்தாரோ அவர்கள் மாத்திரம் இன்று முதல் நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழப் போகிறேன் தெய்வமே என் வாழ்வ வாழ்க்கை இதுவரைக்கும் நான் அசிங்கமாய் நான் ஜீவித்தது போதுமே சுவாமி இன்னைக்கு நான் பரிசுத்த வாழ்க்கை வாழப் போகிறேன் இதோ என்னை ஏற்றுக்கொள்ளும் கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் தேவனுடைய பாதத்தில் கண்ணீர் விட்டு கதறுவோம் இயேசு இன்னைக்கு ஆசீர்வாதத்தோடு தம்முடைய கரங்களை நீட்டி வாலிப தம்பி நீ அசிங்கமான வாழ்க்கையை ராத்திரியும் பகலும் நாய் போல பெருத்துருவாய் அழுத தம்பி இங்கு நின்று கொண்டிருக்கிற அல்லவா இயேசு தம்முடைய கைகளை நீட்டி உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராய் உன் பக்கத்தில் நடந்து வருகிறார் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் தம்முடைய ரத்தத்தினாலே உச்சந்தலை முதல் உள்ளங்கள் வரைக்கும் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்த சித்தம் கொண்டுகிறார் ஆலயத்துக்கு போனாலும் அசிங்கமான பார்வை தெய்வமே என்னுடைய சகோதரியை பார்த்தால் கூட எனக்கு பரிசுத்தமான எண்ணம் வருவதில்லை என்று கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிற சகோதரா இன்னைக்கு தேவாதி தேவன் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார் உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார் நீ என்ன செய்ய போகிறாய் நீ வந்த விதமாகவே திரும்பி போக சித்தமா உனக்கு வேண்டாம் இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் என்னை ஆசீர்வதியும் தெய்வமே என்னை ஆசீர்வதியும் நான் பழைய வாழ்க்கைக்கு நான் போகக்கூடாது பரிசுத்தம் இல்லாத எந்த ஜீவித்துக்கு நான் போகக்கூடாது ஆண்டவரே தவறான புத்தகங்கள் படிக்க எவ்வளவு ஆசைப்பட்டேன் இன்றைக்கு நான் அதை விட்டுவிடுகிறேன் நாவல்கள் வாசிப்பதை விட்டுவிடுகிறேன் அசிங்கமான ஆபாசமான படங்களை பார்ப்பதை நான் விட்டுவிடுகிறேன் என் ஜீவத்தை இன்றைக்கு நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசு சுவாமி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் தயவுசெய்து சொல்கிறேன் யார் தீர்மானம் எடுக்கவில்லையோ அவர்கள் உட்கார்ந்து விடுங்கள் அவர்கள் உட்கார்ந்து விடுங்கள் மற்றவர்கள் நிற்கிறாங்கன்றதுனால தயவுசெய்து நிற்காதீங்க நீங்க நீங்க உங்களுடைய மனசாட்சிக்கு பிரகாரம் நீங்க தீர்மானம் எடுத்து வைங்க அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கதை இங்க பார்க்கலாம் உண்மையான தீர்மானம் எடுத்தவர்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் ஒரு புது பலனை உங்களுக்கு தருவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் சமயம் கலைந்து போகிறது ஆகவே நான் ஜெபித்து நான் உங்களை அனுப்புகிறேன் எழுந்து நிற்கிறவர்களுக்காக தீர்மானம் எடுத்த வாலிப தங்கச்சிகளுக்காக தம்பிமார்களுக்காக தானியல் தீர்மானம் எடுத்தது போல நீ தீர்மானம் எடுப்பாயா சகையை தீர்மானம் எடுத்தது போல தீர்மானம் எடுப்பாயா கர்த்தாவே என்னை நான் தீட்டுப்படுத்த நான் விரும்ப மாட்டேன் எந்த இடத்துல பாவம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் தீர்மானம் பண்ணிக்கொள் என் கண்களை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி இனிமேல் என்னுடைய கண்களில எந்த ஆபாசமான காரியத்தை பார்க்க நான் துணிய மாட்டேன் என் கண்களுக்கு ஒரு காவல் வையும் தாவீது கேட்டான் என் உரியத்துக்கு காவல் வையும் என்று அவன் கேட்டான் அதே போல கேள் என் கைகளுக்கு காவல் வையும் என் கால்களுக்கு காவல் வையும் என் இருதயத்துக்கு காவல் வையும் என்று கேள் இயேசு இப்பொழுது உனக்கு ஒரு காவல் தருவார் ஒரு காவலாளியை தூதனாக உன் பக்கத்தில் அனுப்புவார் உன் கரங்களை பரிசுத்தப்படுத்திக்கொள் தீர்மானம் பண்ணு இயேசு இப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்கட்டும் ஜெபிக்கலாமா தேங்க்யூ ஜீசஸ் கிருபை நிறைந்த கர்த்தாவே வாலிபர்களை நேசிக்கிற என் தகப்பனே இந்த வாலிபர்களுக்காகவே இந்த கூட்டத்தை நீர் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன் கர்த்தாவே எங்கோ போக வேண்டியவர்கள் இன்றைக்கு பல இடங்களுக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்த அநேக வாலிபர்களை நீர் அன்போடு அழைத்து கட்டாயப்படுத்தி கூட்டி வந்தீரே இதற்காக தான் நான் கர்த்தாவே நன்றி தெய்வமே நன்றி நன்றியோடு கூட துதிக்கிறேன் சுவாமி எழுந்து நிற்கிற இந்த வாலிப உள்ளங்களுக்கு பலவிதமான இந்த சரீரத்தினுடைய எண்ணங்களால வேதனைப்பட்ட துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிற புழுவை போல வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற அநேக தங்கச்சிமார்களும் தம்பிமார்களும் நிற்கிறதை தயவுசெய்து பாரும் இயேசு சுவாமி யார் யாருக்கு எந்தெந்த விதமான சோதனைகள் இருக்கிறதோ எந்தெந்த விதமான பாவங்கள் இருக்கிறதோ அந்த பாவங்களெல்லாம் நீர் மன்னித்து அந்த
சோதனையில் விடுவிக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஜன்னலை திறந்தாலும் சோதனை, கதவு திறந்தாலும் சோதனை, ரோட்டில் நடந்தாலும் சோதனை. தெய்வமே, இந்த மக்கள் எங்கு போவார்கள்? இயேசு சுவாமி எங்கு போவார்கள்? நீர் அவர்களுக்கு காவலாக இல்லாமல் போனால் இவருடைய வாழ்க்கை மீண்டும் பாவத்தில் விழுந்து விடும். இயேசு சுவாமி, இந்த நிமிஷம் முதல் அவர்கள் எடுத்த தீர்மானத்தின்படி அவருடைய ஆவிக்குரிய ஜீவத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும். இயேசு சுவாமி, எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும், பேச்சுகளை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, தானியேல் தேடிக்கொண்டது போல நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை உங்களுக்கு நீ தர வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். கூடி கூடி ஜெபிக்கத்தக்கதான ஒரு நேரங்களை நீ தர வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற நல்ல ஒரு ஐக்கியத்தை உங்களுக்கு தர வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். இவளை கைவிடாதரும் இயேசு சுவாமி. மறுமுறை நான் இவளை காண்வேன் என்றால் உமக்கு சித்தம் உண்டானால் நாதா பரிசுத்தமான ஒரு சூழ்நிலையே இவளை கண்டு உமை துதிக்கத்தக்கதான ஒரு சந்தர்ப்பத்தை நீ தரமாட்டீரா என்று நான் கெஞ்சி கேட்கிறேன். இயேசு சுவாமி, இந்த மக்களுடைய கரங்களிலே பிடித்து தருகிறேன். ஒவ்வொரு வாலிபர்களையும், வாலிப தங்கச்சிமார்களும் இன்றைக்கு உம்முடைய கரங்களிலே பிடித்துக் கொள்ளும். நீரே தேவனாக இருக்கும் இயேசு சுவாமி. நீரே தகப்பனுக்கு தகப்பனும், தாய்க்கு தாயும், சகோதரருக்கு சகோதரமாக இருந்து அவளை கடைசி வரைக்கும் வலுவாதபடி காத்துக்கொள்ளும். இந்த ஜபத்தை நீர் அங்கீகரித்துக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். பாவங்களை நீர் மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம். புது சிருஷ்டிகளாய் ஜீவிக்கப் போகிற இந்த ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். துதி உமக்கு உண்டாகட்டும், மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களின் மறவாதே. ஆமென்.